கடல் நீரில் விளக்கெரியும் அதிசயம். இலங்கையில் வடக்கு பகுதியில் வன்னி பெருநில பரப்பில் யாழ் திருநாட்டில் முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமந்தான் வற்றாப்பளை. நந்தி கடலும் வயல்வெளிகளும் பனைமர சோலைகளும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இயற்கை எழிலான ஒரு இடத்துல அமைந்திருக்கிறது கண்ணகியினுடைய கோயில். அதாவது சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் எழுதுவதற்கு முன்பே கண்ணகி பற்றிய செய்திகள் நம்முடைய இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களில் இருக்கிறத நாம் பார்க்க முடியும். குறிப்பாக நற்றிணையில் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இலங்கையில் வந்து அந்த கண்ணகி வந்து வந்ததாகவும் அங்கு கொஞ்ச காலம் வாழ்ந்ததாகவும் செவிவெளி செய்திகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது இலக்கியங்களில். அப்படி அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயில் தான் வந்து வற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோயில். பத்தினி தெய்வத்தை வணங்குகிற மரபு தமிழ் நிலப்பரப்பில் இருந்திருக்கு. ஏன்னா இலங்கையும் தமிழ்நாடும் ஒரு காலத்தில் வந்து ஒரே நிலப்பரப்பாக இருந்தது தான். கடல் கோள்னால தான் அது வந்து தனியாக பிரிந்து போயிருக்கிறது. லெமூரியா என்ற கண்டம் கடலுக்குள் மூழ்கி இருக்கிறது போன்ற செய்திகள் எல்லாம் செவிவெளியாக நம்ம அறியப்படக்கூடிய செய்திகள். ஆனால் இன்றைக்கும் நடக்கக்கூடிய ஒரு பேர் அதிசயம்னு அதை சொல்லலாங்க. அதாவது வன்னி மன்னர்கள் ஆண்ட அந்த நிலப்பரப்பில் யாழ்ப்பாண மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் போர்ச்சுகீசியர்களுக்கும் ஒல்லாந்தகர்களுக்கும் அவங்க வந்து கப்பம் கட்டி வந்த ஒரு சூழலில் வன்னி மன்னர்கள் அவர்களே எதிர்க்கிற அளவுக்கு ஒரு வீரம் நிறைந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அந்த நிலப்பரப்பில் அந்த இடத்துக்கே என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடங்காப்பற்று அப்படின் தான் அந்த இடத்துக்கே பெயர். அப்பேற்பட்ட வீரம் நிறைந்த மண் அந்த மண். அப்பேற்பட்ட அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூதாட்டி ஒரு முறை அந்த இடத்துக்கு வந்ததாகவும் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்கள்ட்ட தனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொன்னதாகவும் அங்கே இருக்கக்கூடிய காய்கறிகளை எல்லாம் எடுத்து சமைத்து அவங்களுடைய பசியை அந்த சிறுவர்கள் ஆட்டியிருக்கிறார்கள். அப்போது வந்து மாலை நேரம் ஆகியிருக்கு. அப்போ வந்து இருட்டானோடனே வெளிச்சத்துக்கு என்ன பண்ணன்னு கேட்டவுடனே நீங்கள் விளக்கு ஏற்றணும் அப்படின்னே எண்ணெய் இல்லை அப்படின்னு அந்த சிறுவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் என்ன கடல் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வந்து விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் தண்ணியில் எப்படிங்க விளக்கு எரியும் அப்படின்னு அந்த சிறுவர்கள் கேட்டிருக்காங்க. ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாட்டி. அதன் பிறகு அவங்க கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து விளக்கு ஏற்றிருக்காங்க, விளக்கு எரிஞ்சிருக்கு. அதன் பிறகு தன்னுடைய தலையில் வந்து அவங்க வந்து பேன் பார்க்க சொன்னதாகவும் சிறுவர்கள்லாம் பேன் பார்க்கும்போது ஒரு 1000 தலையில் வந்து கண்கள் வெளிப்பட்டதாகவும் உடனே அந்த மூதாட்டி மறைந்து விட்டார்கள், எங்கும் தோன்றியும் கிடைக்கல, பிறகு நான் வைகாசி மாதம் நான் வருவேன் அப்படின்னு அருள்வாக்கு சொல்லிட்டு போனதாகவும் அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கும் அந்த இடத்துல கண்ணகிக்கான ஒரு உருவச்சிலை வைத்து வழிபாடு நடந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக அங்குள்ள விவசாய பெருமக்கள் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு வாரமாக பொங்கல் விழா மாதிரி ஒரு பெரிய திருவிழா மாதிரி அவங்க வந்து கொண்டாடுறாங்க. அதில் ஒரு முக்கியமான சடங்கு என்ன அப்படின்னா கடலுக்கு போய் அந்த உப்பு தண்ணின்னு இருக்கக்கூடிய அந்த கடல் தண்ணியை குடத்தில் எடுத்துகிட்டு வருவாங்க. மேலே தாளங்கள் முழங்க பூர்ண கும்ப மரியாதையோடு கடலில் போய் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அந்த கும்பத்தில் உள்ள தண்ணியை எடுத்து ஊற்றி விளக்கை ஏற்றுறாங்க. இன்றைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா கடல் நீரிலே விளக்கு எரியக்கூடிய அதிசயம் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட வீரமான இடம் இந்த இடம். இந்த கோயிலை வந்து தகர்க்கணும்னு ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் போராடினார்கள். போர்ச்சுகீசியர்களுடைய தளபதியாக இருந்த நெபில் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா இதை தாக்குவதற்காக பெரிய படையோடு வந்திருக்கார். அப்போ அங்கே இருந்த மரம் பன்னிசை மரம், அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா தன் மரத்தில் உள்ள காய்களை எல்லாம் வேகமாக வீசி உதிர்த்து அவர்கள் தாக்குதல் நடத்த முடியாமல் தடுத்து அந்த ஆலயம் சிதலமடையாமல் காத்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு கூட அந்த ஆலயம் வந்து அதனுடைய பழமை மாறாமல் இருந்தது. அதன் பிறகு ஏற்பட்ட சில சூழல்களால் அது பராமரிக்க முடியாமல் போனாலும் கூட இன்றைக்கும் அது மிகவும் விசேஷமுடைய ஒரு இடமாக எல்லோராலும் வணங்கப்படக்கூடிய ஒரு முக்கிய இடமாக இருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.